கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:38. லூக் 2:38. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இப்ப அன்னாளுக்கு வந்து என்ன வந்துருச்சு, இரவு பகலும் தேவாலயத்துல தங்கியிருந்து ஆராதனை பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இங்க அவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்த பார்த்த மாத்திரத்துல என்ன சொல்றாங்க, எருசலேமில மீட்பு உண்டாக காத்திருக்கிற யாவருக்கும் கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு காரியம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே தேவனை புகழ்ந்து தேவனுக்கு துதி பண்ணக்கூடிய ஒரு காரியம். காரணம் என்ன, இஸ்ரவேலுக்கு எருசலேமில மீட்பு உண்டாகிறதுக்காக நான் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தேன், என்னை ரட்சிக்க வேண்டும், எங்கள் தேசத்தை எங்களை ரட்சிப்பதற்கு ஒரு ரட்சகர் வந்து விட மாட்டாரா என்று காத்திருந்தோம். இப்ப நாங்க காத்திருக்கிற எங்களுக்கெல்லாம் இப்ப நாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு என்ன உண்டாகுது, அவங்களுக்கு கர்த்தரை புகழக்கூடிய காரியம். ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டை விவரிக்கிறவங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க பழைய ஏற்பாட்டுல புலம்பல் 3:25-26 பாருங்க, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய ரட்சிப்பு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்ப என்ன, கர்த்தர் வரப்போகிறார் என்று காத்திருக்க கூடியதா. இப்ப இந்த தேசத்துக்கு இந்த மக்களுக்கு ஒரு மீட்பர் வரப்போகிறார், ராஜ்யம் வரப்போகுது, கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய காத்திருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இதை பார்த்து இப்படி காத்திருக்கக்கூடியவங்களுக்கு யாரு என்ன சொல்றாங்க, கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. ஏன்னா இதோ வந்துட்டாரு, மீட்பர் வந்துட்டாரு என்று சொல்லக்கூடியதா. வேற யாருமே காத்திருந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். மீட்பு உண்டாவதற்கு நம்ம ஒரு ஆளை பார்க்கணும் வேத வசனத்துல. யாரு, அரிமத்திய ஊரானாகி யோசேப்பு. அவரை குறிச்சு சொல்லும்போது என்ன சொல்கிறது, Mark 15:43 கணம்பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன். அப்ப அவரை குறிச்சு சொல்லும்போது என்ன, அவர் எந்த ஊர் இருக்காரு, அவருடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லும்போது அவர் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்தவர் என்று சொல்லக்கூடியதா. அதே போல Luke 24:21 பாருங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். யாரு, எம்மாவூர்ல இருந்து வரக்கூடிய ரெண்டு சீஷர்கள் கர்த்தராய் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது. அப்ப என்னன்னா, அவர் வர வேண்டும், மீட்டு எங்களை வந்து மீட்டு ரட்சிப்பார் என்று காத்திருந்த மக்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட அதனுடைய நிறைவேற்றம் நிறைவேறுகிறது என்று சொல்லி கர்த்தரை புகழக்கூடியதாக அன்னால பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், நல்ல கொனிங்க. அதாவது இஸ்ரவேல் தேச மக்களுக்கு உலக பிரகாரமாக ஒரு விடுதலையை எதிர்பார்த்தாங்க. அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு மீட்பு உண்டாக வேண்டும் என்று காத்திருந்தாங்க. ஆனா நீங்களும் நானும் பாவத்திற்கு அடிமைகளாய் நம்மள பாவத்துல இருக்கிறோமே, நம்ம தேவனை விட்டு தூரம் இருக்கிறோமே, நம்மளை ரட்சிப்பதற்கு என்ன, இந்த பாவத்திலிருந்து யார் மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிதவித்தோட நம்ம இருக்கிறோம். நீங்க வெளியரங்கமாக சந்தோஷமா இருக்கிறதுனாலும் நீங்க நல்லா கவனிங்க, நிறைய பேர் வந்து எதற்காக வந்து ஆல்கஹால் குடிக்கிறாங்க, தங்களை மறந்து நான் எனக்கு இருக்கிற அந்த வெறுமை போக வேண்டும் என்பதற்காகத்தான். இதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும்னா, இந்த ஆல்கஹால் குடிக்கிறவங்க பாருங்க, அவர்களுக்கு வந்து தைரியமா பேசாதவங்க ஆல்கஹால் குடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க. சிலர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிலர் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ஆனா ஆல்கஹால் குடிக்காதப்ப அப்படி இருக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, அவர்களுக்குள்ள ஒரு காரியத்தை மறைப்பதற்காக இன்னொன்னு செய்வாங்க. இதை நீங்க ஆல்கஹால் குடிக்கிறதுனா உடனே தெரிஞ்சிடும். சரி, ஒரு சிலர் வந்து நன்மைகள் செய்வாங்க, அனாதைகளுக்கு வீடு கட்டுவாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, விதவைகளுக்கு உதவி செய்வாங்க. அவங்க எதுக்காக செய்யறாங்க, தங்களுக்கு தாங்கள் செய்த பாவங்களை போக்குவதற்கு இது ஒரு காரியம், நல்ல காரியம் செய்வோம்.
சிலர் போய் வந்து தங்களுடைய கோயில்ல மொட்டை போடுறது இல்ல காணிக்க கொடுக்கறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. சபையிலே சில பேர் செய்வாங்க. என்னன்னா அவர்களுக்கு ஒரு எனக்குள்ள உள்ள அந்த பரிதவிப்பை போக்குவதற்கு கர்த்தர் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும்போதுதான் அவர்கள் முழுமையான ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா இப்படி இருக்கிற மக்கள் மத்தியில தேவனை புகழ்ந்து பாராமல் இருக்கவே முடியாது. அப்ப யாரு தேவனை ஆராதித்து இப்படி எதிர்பார்த்திருக்கவங்க பேசுவாங்க? யாரு முழு ரட்சிப்பை பெற்றவங்களோ. அப்ப முழு ரட்சிப்பை பெற்ற நீங்க கர்த்தரை எதிர்நோக்கி இருக்கிறவங்கிட்ட அவரை புகழ்ந்து பாடாமல் இருக்க முடியுமா? கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்க முடியுமா? வல்லபிதாவே இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ கர்த்தர் எங்களை எங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் மத்தியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை புகழ்ந்து ஆராதிக்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.